எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிரேஷ் மேந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெங்களூர் கண்டிரவ ஸ்டுடியோவில் இருக்கிற டாக்டர் புனீத் ராஜ்குமார் சமாதி பார்க்க தான் போயின்னு இருக்கோம். கர்நாடகாவில் மக்கள் எந்த அளவுக்கு இவர் மேலே லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்கன்னா, நம்ம வர வழியில் திரும்புகிற இடத்துலலாம் இவரோட ஸ்டாச்சு பேனர் கட் அவுட் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க. இதுதாங்க லக்கரில் இருக்கிற கண்டிரவ ஸ்டுடியோ. புனீத் ராஜ்குமார் சார் அப்புறம் அவரோட அப்பா அம்மாவோட மூணு பேரோட சமாதி இது உள்ளதாங்க இருக்கு. ஃபேன்ஸ் அவரை செல்லமாக கூப்பிடுற பேர் தாங்க அப்பு. ஏன்னா அவர் 2002 ஈரவா நடித்து வெளியே வந்த மொதல் பட பேர் அப்புங்க. அன்னிலேருந்து அவர் எல்லாருமே எங்கள் அப்புன்னு தான் கூப்பிடுறாங்க. அவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு சிங்கர், சூப்பரான டான்ஸர். அது மட்டும் இல்லாமல் டிவி டெலிவிஷனில் அவர் ஒரு கன்னட கோட்டியாதிபத்தின் ஒரு ஷோ கூட ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. புனீத் சார் ஒரு அனாதாசிரமம் நடத்தின்னு வந்திருக்காருங்க. இந்த மாதிரி மக்களுக்காக அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் கூட சூப்பரான ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காருங்க. அதுதாங்க அவர் இருந்ததுக்கப்புறம் கண்தான பண்ணியிருக்காரு. டாக்டர் ராஜ்குமார் ஐ பேங்க்னு 30 நாராயண நேத்ரலயா டாக்டர்ஸ் ரன் பண்ணி வந்திருக்கிறாருங்க. ஆனால் இந்த 30 76,000 மட்டும் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போ புனீத் ராஜ்குமார் சார் ஐ டொனேட் பண்ணாரோ அப்போ அந்த 1 கிட்டத்தட்ட 1,00,000 வரையும் அப்ளிகேஷன் ஃபில்லாக இருக்குங்க. அவர் இருந்ததுக்கப்புறம் அவரோட பாடியை 2 கண்டிரவ ஸ்டேடியமில் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 30,00,000 பேர் அவரை பார்க்க பப்ளிக் வந்திருந்தாங்க. புனீத் சார் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காருங்க, பிஆர்க ஆடியோன்னு. போய் நீங்களும் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு கொஞ்சம்